Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சனா மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு பாத்திரத்துல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ அதுல 2 பட்டை, 6 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூட 3 வெங்காயத்தை அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை எல்லாம் போயிருச்சு. இதுல ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். இது ஒரு mix பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3 தக்காளிய பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பச்சை வடை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வடை போற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. இதுல 2 ஸ்பூன் தயிர் ஊத்திக்கலாம். அது கூட உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இத நல்லா mix பண்ணியாச்சு. இதுல வேக வச்ச சன்னாவை நான் கொஞ்சமா அரைச்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இத ஒரு mix பண்ணிக்கோங்க. இதல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட நான் ஒரு 300 கிராம் சன்னாவை 6 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கேன். இது மசிச்சா இந்த மாதிரி மசியணும் பாத்துக்கோங்க. இத ஆட் பண்ணிக்கலாம். இத மினிமம் 4 ஹார்ஸ் ஆது நம்ம ஊற வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இதுல நம்ம தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா mix பண்ணிருங்க. சன்னா வேக வைக்கும்போதே அதுல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இன்னும் உப்பு வேணும்னா பாத்துட்டு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுல நான் கொஞ்சமா ஆம்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆம்சூர் பவுடர்ங்கிறது ட்ரை மேங்கோ பவுடர் தான். அது இல்லனா நீங்க வந்து 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மேல 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேல மல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிரலாம். அவ்வளவுதான் சன்னா மசாலா ரெடி.
இதை நீங்கள் பூரி சப்பாத்தி நான் கூடலாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.